ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகாபெரிவா ஸ்ரீமடத்துல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்திருந்தார். அப்போ அவரை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்திருந்தார். அவரோட முறை வந்ததும் எதுவும் சொல்லாம தயங்கி தயங்கி நின்று இருந்தார். அவரோட தயக்கத்தை பார்த்த மகா பெரியவா, ஏதோ சொல்லணும்னு என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஆனா எதுவுமே சொல்லாம நிக்கிறியே, தயங்காம என்ன சொல்ல வந்தியோ அதை அப்படியே சொல்லுன்னார். என் குடும்பம் பெருசு பெரியவா, பிறந்ததுலேருந்து நான் என் வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதையுமே பார்த்ததில்லை. கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னா இந்த வாழ்க்கை எதுக்கு பெரியவா? துக்கத்துல மனசு வெடிச்சிடும் போல இருக்குன்னு வாய் விட்டு கதறிட்டார். பெரியவா அவரை கருணையோடு பார்த்தார். கவலைப்படாத, கஷ்டம்னு ஒன்று வந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒன்றும் இருக்கு. தீர்க்க முடியாத பிரச்சனையை எந்த காலத்திலையும் கடவுள் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதனால முதல்ல அழுகையை நிறுத்து, கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னா கேப்பியார்னார். சொல்லுங்க பெரியவா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னார். நாம் யாருக்காவது எந்த ஜென்மத்திலையாவது கெடுதல் பண்ணியிருந்தா அதை நாம் அனுபவிச்சு தான் தீக்கணும். அந்த விதத்தில் நீ எந்த ஜென்மத்திலேயோ பண்ணின பாவம் உன்னை தொடர்ந்து வந்து பாடாப்படுத்துறது. நீ சிவனோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ, தினம் கோவிலை பிரதட்சிணம் பண்ணு, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, நிச்சயம் உன்னோட பாவம் மன்னிக்கப்படும். கோவில் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி வாங்கி போடு, பசுமாடு கண்ணில் பட்டா அதுக்கு யதாசக்தி பழமோ அகத்திக்கீரையோ வாங்கி போடு, தினமும் காக்காக்கி சாதம் போடு, நல்லது செஞ்சுட்டே வா, கெட்டதெல்லாம் போயிடும், நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டு பிரசாதம் கொடுத்தார். உண்மையாவே எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணினோமோ இந்த ஜென்மத்தில் நிறையவே கஷ்டப்படுறோம். பெரியவா அந்த பக்தருக்கு சொன்ன மாதிரி நாம்ளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், கெட்ட கர்மாலேருந்து விடுபடுவோம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.